முக்கியமா உங்க பிள்ளைக்கு 8 hours தூக்கம் கம்பல்சரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரெயின்ல இருக்கிற ஐக்யூ ஏரியா, ஏரியா ஆஃப் ஐக்யூ, இந்த ஐக்யூ ஏரியா 8 hours தூங்காட்டி டேமேஜ் ஆகும். இங்க முன்னேற நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், 8 hours தூங்கணும் ஒரு மனுஷன் கம்பல்சரி. ஒரு குழந்தை பிறக்குது 22 hours, 21 hours, 20 hours, 18 hours, இப்படி தூங்கி தூங்கி வந்து ஒரு லிமிட்ல நிற்கும். இந்த இடத்துல ஒரு குழந்தை 8 hours தூங்கணும் படிக்கிற பிள்ளை. அப்படி இல்லாட்டி என்ன ஆகுதுண்ட, ஐக்யூ ஏரியால டிக்ரீஸ் இறங்க, 1% ஐக்யூ டேமேஜ் ஆகுது. 1% ஐக்யூ டேமேஜ் ஆனா அவருக்கு மேத்ஸ் விளங்காது, குறைஞ்சு குறைஞ்சு போகும். இவர் படிப்பாரு, தூக்கம் இல்ல, ஆனா படிப்புல நாங்க அளக்கிறதுக்கு ஒரு 3 இது இருக்குது, ESR, என்கோடிங், ஸ்டோரிங், ரீகாலிங். இதுதான் படிப்பு. படிப்புட சார் என்பது படிப்புட ESR. ESR ரிப்போர்ட் ஒன்று தான் ஒரு கம்பெனி கேட்பாங்க, அதான் படிப்பு. ESR என்கோடிங், அவருக்கு எவ்வளவு கிரகித்தல், நான் பேசுறேன் இதை நீங்க கேட்பீங்க கிரகிப்பீங்க, கிரகித்தல் எவ்வளவு, ஸ்டோரிங் கிரகித்தல பதிய வைக்கிறது அது எவ்வளவு, ரீகாலிங் பதிய வச்சதை வெளியே கக்குறது. இந்த மூணும் அவட பிரெயின் ஹெல்த்தா இருக்குதா இல்லையா என்பதுதான் எக்ஸாம் ரிசல்ட்ஸ், இதான் ரிப்போர்ட். இப்ப பாருங்க, ESR முதல்ல என்கோடிங், பிள்ளைக்கு என்கோடிங் நடக்கணும், சொல்றது விளங்கணும், அதுக்கு 8 hours கம்பல்சரி தூங்கணும். பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரவுல பஅதல் இஷா, பஅதல் இஷா அவர்களுக்கு வீணான எதுவுக்கும் இடமில்லை, தூக்கத்துக்கு போயிடணும். அப்ப அதிகாலையில எழும்பலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்களும் நிறைய தூக்கத்துக்கு போகணும் சொல்லி நிறைய முடிச்சிடணும் குயிக்காங்க. அதனால அன்புக்குரியவர்களே, மேக்சிமம் உங்க பிள்ளைய ட்ரை பண்ணுங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு நடக்குது, மைண்ட் கிளாக், அதாவது 9 மணிக்கு தூங்கினா 5 மணிக்கு எழும்பணும். இதை என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஆள்ட 8 hours தூக்கம் முடிகிற நேரம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திடீரென்று ஒரு ஆள் எழும்பினாருன்னு வைங்க, அவரோட பாடி கண்டிஷன் அன்னைக்கு அப்செட்டா இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, தூங்க போக்கல எப்படி தூங்கணுமோ, விழிக்க போக்கல அப்படி விழிக்க கூடாது. எப்படி தூங்குறது, கண் முதல்ல தூங்கணும், காது அப்புறம் தூங்கணும், மைண்ட் அப்புறம் தூங்கணும். இதுதான் தூக்கத்துக்குரிய ஸ்டைல். கண்ணை முதல்ல பொத்தணும், தூங்க வைக்கும், அப்புறம் காது கேட்டுக்கொண்டிருக்கும், மெல்ல மெல்ல காது அப்படியே ஆஃப் ஆகும், அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகும். எலும்ப போக்கல, அதாவது மைண்ட் ஆஃப் ஆகும் நான் சொல்லுவது மைண்ட் வேற ஒரு டிரெக்ஷனுக்கு போயிடும். எலும்ப போக்கல, அல்பா பீட்டா டெல்டா டீட்டான்னு சொல்லுவாங்க அந்த வேவ்ஸ், அதுக்கு பேர் எலும்ப போக்கல. முதல்ல மைண்ட், அப்புறம் காது, அப்புறம் கண். முதல் முதல்ல கண்ணை விழிச்சு பார்த்தாரண்டா அவட பிரெயின் ஹெல்த்தியா அன்னைக்கு ஒர்க் பண்ணார். கொஞ்ச நேரத்துக்கு அப்செட் இருக்கு, முதல்ல அவட மைண்ட் விழிக்கணும், அவர் கண்ணை திறக்க கூடாது. சந்தோஷமான ஞாபகங்கள் அவருக்கு வரப்போக்கல, காதுல சத்தம் கேட்க போல அப்ப எழும்புவார். நீங்களே 2 நாள் எழும்புவீங்க. ஃப்ரைடே மார்னிங் நீங்க எழும்புறதுக்கும் இந்நாளைக்கு நீங்க எழும்புறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே உங்களுக்கு ஹாலிடே, அன்னைக்கு நீங்க ஒழுங்கா எழும்பிப்பீங்க, இன்றைக்கு நீங்க தப்பா எழும்புவீங்க. சாப்டர் அங்கதான் இருக்குது. சோ கண்ணு, அதாவது எலும்ப போக்கல மைண்டால ஃபீல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்லி 8 hour சர்க்கிள் முடிய போக்கல அந்த மைண்ட் வருகுது அல்பாக். அப்படி வரப்போக்கல ஆட்டோமேட்டிக்லி அன்றைக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங் வருது. வரப்போக்கல காது லேச கேட்க ஆரம்பிக்குது. இப்ப லேச கண்ணை திறக்கிறீங்க, உங்களோட பாடி பெஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், நல்ல மைண்ட இது பண்ணி கொண்டு நீங்க எழும்பலாம். இப்படி ஒரு புள்ளைய 8 hour சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி எழுப்புங்க. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்றது குயிக்கா விளங்கும். உங்க பிள்ளைக்கு என்னன்னா டீச்சர் சொல்றதே விளங்குது இல்ல, விளங்குது மாமா ஒரு கிழமையில மறக்குது, பிரெயின் ஹெல்த் இல்ல. சோ இது முக்கியம். அதனால நான் சுருக்கமா இந்த பாயிண்ட சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது கம்பல்சரி ஃபுட். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னாரு, அதாவது பிசிக்கலை பத்தி. ஃபுட் கம்பல்சரி. இந்த ஃபுட்ல, அதாவது எங்க பிரெயினுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கட்டாய். நீங்க பெஸ்ட் ரிசர்ச் போட்டு எந்த பாடசாலை இருந்தாலும், ஸ்ரீலங்கால கொழும்பு ராயல் காலேஜ்ல அவங்க வென்ஸ்டே ஒரு ஃபுட், பெரிய கோடீஸ்வரன் புள்ளையெல்லாம் அரிப்பாங்க, பட் கட்டாயம் அந்த ஃபுட் கொண்டாடணும், கௌப்பியா அதான் இதான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆக்சுவலி இந்த பிரெயினுக்கு தேவையான ஒழுங்கான ஃபுட்டை பத்தி உங்க டாக்டர்கிட்ட போய்
உங்க புள்ளேட வயசுக்கேட்ட பாரத்துக்கு கட்டாயம் நிறுங்க. அது ஓகேன்னு பாருங்க. கூடுதலான பாரம் இருந்தாலும் அவருக்கு ஒழுங்கா விளங்காது. ESR அவுட் ஆஃப் பேர். உங்க பிள்ளைக்கு நிறைய டியூஷன் போறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஏறுதில்லைன்னு டைப் பண்ணாங்க, அவருக்கு பாரம் ஓவர் வெயிட் இல்லையா? வெயிட் குறவு. வெயிட்ல தான் முதல்ல நம்ம பார்ப்போம். கண்ணை தொய்தாக்கி பாருங்க, பிளட் இருக்குதாண்டு இல்லையா? அவருக்கு குருதி சோக, அவருக்கு கணக்கே விளங்காது, மூஞ்செல்லாம் வெள்ளரிச்சு போயிரும். சோ அவருக்கு நல்ல கீரை கொடுக்கணும். சோ அந்த மாதிரி ஃபுட்ட அழகா ரெடி பண்ணுங்க. எப்பயுமே கொடுக்கிற நேரம் மருந்து கொடுக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகள் ஏன் கீரை சாப்பிடல? அந்த பிள்ளைக்கு கொடுக்க போக்கல சோறு கொடுக்கறோம். சைக்காலஜிக்கலி நாங்க ஒரு பேர் வைக்கணும் ஃபுட்டுக்கு. எதையும் முதல்ல கண் சாப்பிடணும், மூக்கு சாப்பிடணும், அப்புறம் தான் வாய் சாப்பிடணும். அப்ப அந்த மாதிரி அதை டெக்கரேட் பண்ணணும். பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் போட்டு சிறு குழந்தைகள் எப்படி சாப்பிடுது? ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலி இதை தமிழ்ல சொல்லி பாருங்க. தாளிச்ச சோறு தரவா? தாளிச்ச சோறா? வேண்டான்னு. அதே ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்றா ஓகே. நைட்டுக்கு ஒரு டைம்ல யாராவது பன் சாப்பிடுவாங்களா? நைட்டுக்கு பைட்டுக்கு என்ன ஒரு சாப்பாடு இருக்குது? பன் சாப்பிட இயலாது. ஆனா இப்ப பன் இல்ல சப்மரின், ஓ பரவாயில்ல, ஓ பிஸா, இப்படி என்ன ஆயிட்டு? பேரைத்தான் மாத்தினாங்க. பானுண்டாலே பிள்ளைகள் முகம் எல்லாம் சுருங்கிரும். பானா இல்ல மகன், கிளப் சாண்ட்விச். ஓகே, அதுவும் பான் தானே. இது கிளப் சாண்ட்விச், இது சப்மரின். இப்படி பேரை மாத்தி டெக்கரேட் பண்ண உடனே, ஓ அது ஓகே. பானே டெக்கரேட் பண்ணாம கொடுத்தீங்கன்னா அது ஓகே இல்லை. சோ ஆக்சுவலி எதையும் அழகா கொடுக்கலாம். எந்த ஒரு இதை நீங்க மருந்து மாதிரி கொடுத்தீங்கடா, அது மாத்திரை பிடிக்காத புள்ள. அதனால அன்புக்குரியவங்களை, ஃபுட்ல கவனம் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட கேளுங்க, புள்ள பாரத்தை நிறுங்க. ஆக்சுவலி அவருக்கு என்னென்ன ஃபுட் தேவைன்னு பாருங்க, அவருக்கு அதை மாதிரி கொடுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நல்ல மரக்காரிகளா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஏராளமாக இருக்குது குழந்தைகளோட நடக்கிறதுக்கு, அன்பா பாசமாக நடக்கிறதுக்கு. ஒரு கோ பீச்சுக்கு போறீங்க, புல் ஐஸ்கிரீம் கேட்டு அழுகுது. புள்ளையோட ஃபீலிங் என்ன தெரியுமா? எல்லா பேரண்ட்ஸும் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. உமா என்னோட வாப்பா என்னோட இறக்கம் இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு புல்ல முடிவெடுத்துரு. ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? புல்ல உண்மை அவருக்கு தடுமல், அவருக்கு வாங்கி கொடுக்க இயலாது. ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம்? அதெல்லாம் இப்ப இல்ல, வேற வேற விஷயம் பாரு. ஆக்சுவல் ஃபேக்ட் பேசுங்க குழந்தையோட. மக, உங்களுக்கு வந்து இப்ப தடுமலா இருக்குது, ஜலதோஷமா இருக்குது, வாங்கி தந்தா உங்க மூக்கால வடியும், அப்ப உம்மா கண்ணால வடியும், பரவாயில்லையான்னு கேளுங்க. நீங்க வாங்கி கொடுக்க சரிமா, உங்களுக்கு வாங்கி தர வேண்டாமான்னு சொல்லும். குழந்தை எடுக்காது, அந்த புள்ள அதை புரிஞ்சா எடுக்காது. சோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. பிள்ளைகள்ட்ட எப்பயுமே சொல்ல போகல, 2R என்று சொல்லுவாங்க. ரீசன், ரியலைஸ். ரீசனை ஓபனா சொல்லுறீங்க, இதுதான் மகன் ரீசன். அந்த புள்ள ரியலைஸ் பண்ணும். ரீசனை மறைக்காதீங்க, அவங்களை வற்புறுத்தாதீங்க, நல்ல பாராட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்கு 10 கொடுத்துருங்க, 10 சம் 2 தான் சரி, 8 பில அந்த 2 பாராட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவர் 3 சரி எடுப்பார், 4 சரி எடுப்பார், 5 சரி எடுப்பார். ஒரே நாளில் 10 சரி எடுக்கணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவான். இவைகள் எல்லாம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளை கவ்வ பார்க்குது. பயப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க ஒழுங்கா நடந்து பாருங்க. அவர் இன்ஷா அல்லாஹ் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற தலைவராக இருப்பார். ஒன்றை நீங்க சொல்லி வேற மாதிரி நீங்க நடந்தா உங்க வீட்டிலையும் ஒரு வேற ஒரு குழந்தைய நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க ரீதியா உங்களை மாத்துங்க, உங்களை முதல்ல மாத்துங்க, உங்க மனைவியை மாத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அத்தனை விஷயங்களும் பின்னாடி மாறும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும். அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும், நல்ல ஒரு குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.